இளநர பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குதுங்க. அதை எப்படி இயற்கையான முறையில் வந்து சரி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இளநர பிரச்சனை வர காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உணவு பழக்க வழக்கங்கள் ஹெல்த்தியான முறையில் சாப்பிடாதது ஒரு காரணம், பீடி சிகரெட் இதெல்லாம் குடிக்கிறது ஒரு காரணம், முக்கியமாக பொடுகு தலையில் வராமல் பார்த்துக்கணுங்க. அப்புறம் வந்து நம்ம முடிக்கு வந்து கருமையை கொடுக்க கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மெலனின் அப்படிங்கிற ஒரு கருப்பு நிறமை தான் கருமையை கொடுக்குது. அந்த மெலனின் அப்படிங்கிற கருப்பு நிறமை வந்து அழிஞ்சு போகிறதுனால தான் நம்ம முடி வந்து நரைக்குது. மெலனின் நிறமையை வந்து அழிவை தடுத்து நம்ம முடியை கருப்பாக்கறதுக்கு ரெண்டு பொருள் இருக்குங்க. அது வந்து கரும்புலா பழமும் கரும்புலா இலையுங்க. இதை வச்சு இது கூட சில பொருட்களை சேர்த்து நம்ம ஹேர் ஆயில் பண்ணி தேய்ச்சிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக 100% நேச்சுரலான முறையில் நம்ம வந்து இலை நிறைய தடுத்துடலாங்க. இப்போ ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். நான் வந்து கரும்புலா பழம் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துருக்கிறேன், கரும்புலா இலையும் ஒரு கைப்பிடி எடுத்துருக்கிறேன். கரும்புலா இலை வந்து நல்லா சாஃப்டாக்கி கொடுக்க முடிய இது கூடவே ஒரு கைப்பிடி வந்து பொடுதலை எடுத்துருக்கிறேன். பொடுதலை பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலனா நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. பொடுதலை கூடவே நான் ஒரு கைப்பிடி வந்து செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவும் எடுத்துருக்கேன். இது வந்து முடியை நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர்க்க உதவும். ஒரு கைப்பிடி பார்த்திங்கன்னா கருகாப்பில் எடுத்துருக்கிறேன், ஒரு கைப்பிடி மருதாணி எடுத்துருக்கிறேன். இது கூடவே நான் ஒரு கைப்பிடி வந்து கரிசலாங்கண்ணி இருக்குது, அதையும் எடுத்து இது கூடவே சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து மருதாணி பொரிக்கையில் மருதாணி காய் கொஞ்சம் கிடச்சிச்சு, அதையும் நான் இது கூடவே சேர்த்துக்க போகிறேன். மருதாணி காய் வந்து தூக்கம் சரியாக வராதவங்களுக்கு வந்து தூக்கம் வந்து நல்லா வருங்க. இந்த மருதாணி அந்த ஆயிலில் போட்டு தேய்க்கும்போது நான் வந்து இரும்பு வடைச்சட்டியில் தான் அந்த வந்து ஆயில் வந்து செய்ய போகிறேன். நீங்கள் வந்து இரும்பு வடிச்சிட்டு இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்துலேயும் கூட இந்த ஆயில் ரெடி பண்ணலாம். ஒரு இடிக்கல்லில் இதை எல்லாத்தையுமே போட்டு ஒரு 1-2 இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிறேங்க. இரும்பு வடிச்சட்டி நல்லா ஹீட் ஆனோன்னே நான் ஒரு 1/4 லிட்டருக்கு தேங்காய் எடுத்துருக்கேங்க. சுத்தமான தேங்காய், சல்ஃபர் கலக்காத செக்குலாட்டின தேங்காய் நான் எடுத்திருக்கேன். விறகடுப்பில் தாங்க நான் செய்ய போகிறேன். எண்ணெய் வந்து ஹீட் ஆகி இந்த மாதிரி நுரை வந்ததுக்கப்புறம் நான் வந்து இடித்து வச்சுருக்கிற அந்த இலையெல்லாம் உள்ளே போட்டுடுறேன். எங்கிட்ட வந்து முதியோர் கூந்தல் இருந்ததுனால அதையும் இது கூடவே நான் சேர்த்திக்க போகிறேன். இதோடவே மருதாணிக்காயும் சேர்த்திக்கலாம். நீங்கள் அடுப்பில் செஞ்சீங்கன்னா, ஸ்டவ் அடுப்பில் செஞ்சீங்கன்னா இந்த இதெல்லாம் போட்ட உடனேவே சிம்மில் வச்சுருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கருகி போயிடும், கருகுனா இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ண முடியாது, அதனால் சிம்மில் வச்சுருங்க. நான் வந்து இப்போ விறகடுப்பில் செய்கிறனால தீயை வந்து இப்படி தாழ்த்தி ஸ்லோவாக வச்சிட்றேங்க. இரும்பு வடிச்சட்டிங்கிறதுனால இந்த ஹீட்லேயே எண்ணெய் ரெடி ஆயிருங்க. இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்குங்க. 100% வந்து நடைமுறையை தவிர்த்தரலாம். நேச்சுரலான எந்த ஒரு ரெமெடி செஞ்சாலுமே வந்து அதுக்கு பலன் வந்து மெதுவாக தான் கிடைக்குங்க. அதனால் நீங்கள் இது பொறுமையாக யூஸ் பண்ணிட்டு வாங்க, கட்டாயம் அதுக்கு பலன் கிடைக்குங்க. அது பிடிச்சிருந்தால் நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.